சீதா கமான் வரேன் வரேன் சொன்னா பத்தாது, சீக்கிரமா வா. அப்பா என்ன அவசரம்? என்ன அவசரமா? அவசரமா இங்க உட்கார். என்ன அங்க உட்காந்துட்டியா? சரி பரவாயில்ல, இந்தா ஐயா பத்தியா, 5000 ரூபாய் சம்பாரிச்சு வந்திருக்காரு, டேக் இட். உப்பு புளி மிளகா செலவுக்கு இதை வச்சுக்க, மத்த செலவுக்கு எல்லாம் மறுபடியும் நான் சம்பாரிச்சு வரேன். உப்பு புளி மிளகா வாங்க இது போதுமா? யோ, அந்த 3வது வீட்டுல ஒரு அம்மா இருப்பாங்களே, அவங்கள நாம எப்படி கூப்பிடுவோம்? இந்த நேரத்துல எதுக்காக அவங்களை கூப்பிடுறேன்? கேக்குறேன்ல, டெய்லர் பொண்டாட்டின் கூப்பிடுவாங்க. அந்த கோயில் பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டு அம்மாவை எப்படி கூப்பிடுவோம்? போஸ்ட்மேன் பொண்டாட்டின்னு கூப்பிடுவாங்க. என்ன எல்லாரும் எப்படி கூப்பிடுறாங்க தெரியுமா? எப்படி? அடியாள் பொண்டாட்டின்னு கூப்பிடுறாங்க. அந்த திருட்டு முண்டா அப்படி சொன்னா அவங்க மேல ஏயா கோபப்படுற? நீ செய்யற வேலையை தானே சொல்றாங்க. நானும் அவங்க கிட்ட சொன்னேன், என் புருஷன் அடியாளா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, நினைச்சா 10000 ரூபாய் கூட சம்பாதிப்பாரு. உன் புருஷனால அது முடியுமாரு பெருமையா கேட்டேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, நாங்க அரவயிறு கஞ்சி குடிச்சாலும் உங்களை மாதிரி மத்தவங்க வயிற்றுல கூட்டிக்கிட்டு வயிறு வளர்க்கலன்னு சொல்றாங்க. எனக்கு கூட ஒரு ஆசையா, அவங்க சொல்ற மாதிரி உழைச்சு சம்பாதிக்கிற அந்த 1 ரூபாயில அப்படி என்னதான் சுகம் இருக்குன்னு பாப்போம். நமக்கு சரிப்பட்டு வரலனா நீ பாட்டுக்கு உன் வழியில போ, உனக்குதான் வேற தொழில் தெரியாதே. காலையில வேலைக்கு போன புருஷன் சாயந்தரம் வருவானா ராத்திரி வருவானான்னு ஒரு பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருக்கலாமே தவிர, அதே புருஷன் உயிரோட வருவானா மாட்டானான்னு ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்க கூடாதியா? யோ, திடீர்னு எனக்கே ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுடா, உனக்கு எப்படியா சொல்லி அனுப்புவாங்க? அந்த நேரத்துல நீ எந்த ஊர்ல இருப்ப, எந்த ஜெயில இருப்பன்னு யாருக்கு தெரியும்? கரெக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு நீ என்ன ஆபீஸ் உத்தியோகமா பாக்குற? ஏதேதோ பேசி உன்னை குழப்பிட்ட, என்ன மன்னிச்சுறியா? பணத்தை வாங்கிட்டு வந்து பட்டறையில வந்து லொட்டு லொட்டுன்னு அடிச்சுட்டு இருக்கிய, எப்ப பார்த்தாலும் உன்கிட்ட நாங்க பணத்தை கொடுத்துட்டு உன்னை தேடி நாயா அலைய வேண்டியது இருக்க. நீ போய் சத்திய போட்டு போ. நீ கொடுத்த 5000 ரூபாய் அப்படி இருக்கு, சரியா இருக்கான என்ன பாத்து? பணத்தை கொடுத்துட்டு பேசாம போனா என்ன அர்த்தம்? பணத்தை வாங்கிட்டு பேசாம போங்கன்னு அர்த்தம். பணத்தை வாங்கிட்டு பேசாம போங்கன்னு அர்த்தமா? யோ, என்னயா சொல்ற? இனிமே இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்றேன். டேய், மேல பணம் ஒண்ணா கிட்டு வாங்கிக்க. திடீர்னு திருந்தா எனக்கு பிடிக்காது. திருந்துறதே அவருக்கு பிடிக்காது, அப்புறம் ஏன்டா திடீர் திடீர்னு திருந்துறீங்க? இத்தனாம் தேதியில இருந்து திருந்த போறேன்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்படாதா? எப்பேற்பட்ட திருடனும் சாகும் போதா திருந்துவான், ஆனா நான் வாழும் போதே திருந்தணும்னு ஆசைப்படுறேன். நீ ஆசைப்பட்டது தப்பு இல்ல, ஆனா அவசரப்பட்ட. இது வரைக்கும் நீ செஞ்ச தப்பெல்லாம் இனிமே நான் வெளில சொன்னா நீ உள்ள இருப்ப கம்பி அணிக்கிட்டு. அதே மாதிரி இதுவரைக்கும் நீ செஞ்ச தப்பெல்லாம் இனிமே நான் வெளியில சொன்னா நான் கம்பி அணி முடிக்கிறதுக்குள்ள நீ தூக்கல தொங்கிட்டு இருப்ப. என்னடா மிரட்டுறியா? இல்லடா, மிரட்டுறது உன் வேலை, எனக்கு அதை விட உறுப்பியான வேற வேலை இருக்கு. வைப்பா. இப்ப சுத்தி எடுத்து ஒரு அடி அடிச்சானே, அதுக்கு பேரு தான் நெத்தி அடி. அவருக்கு தான் உணர்ச்சி இல்ல, உனக்குமா இல்ல? நானா இருந்தா இவங்கிட்டயே ஒரு கயத்தை வாங்கி இங்கேயே தொங்கிடுவேன். ஒருத்தனை காணும் நடப்பாவிடா, உடம்ப வச்சுட்டு போயிட்டார்களே தனியா.
இனிமே எல்லாரும் ஒன்ன கூலிக்காரன் பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. போதுமா? கொண்டாட்டி கணவர் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வந்து பசியோட காத்துட்டு இருக்காரு. பாக்கெட்ல பணம் இல்லாட்டி கூட வயிறு மட்டும் ரொம்ப பசிக்குது. என்ன ரெடியா? எல்லாம் ரெடி. என்ன ரெடி? சாப்பாடு ரெடி, மனைவியும் ரெடி. மனைவி ரெடியா? சாப்பாடு மட்டும் இப்ப கொண்டு வா, மனைவி ராத்திரி 10 மணிக்கு மேல ரெடியா போதும். அப்படியா? இப்போதைக்கு சோறு போடுறேன், ராத்திரிக்கு பட்னி போடுறேன். பாக்கலாம் பாக்கலாமா, ராத்திரிக்கு யாரு யார பட்னி. பால்குடி மறக்காத குழந்தை மடியில வச்சிட்டு இருக்கிற மாதிரி இப்ப பாரு. நை 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 நை. என்னையா? யோ, சாப்பாட்ட பார்த்தா உனக்கு பேச்சே வராதே. சரி சரி, முதல்ல சாப்பிடு. ரசமாடி வச்சிருக்க, இந்த ரசத்துல சாணியை கரைச்சா இல்ல புளிய கரைச்சியா? இந்த லட்சணத்துல சாப்பாடு ரெடி, மனைவி ரெடின்னு வாய்க்கடிய பேச தெரியுது உனக்கு? வாய்க்கு விஷயம் சமைக்க தெரியுதா? என்னையா? என்ன நொண்ணையா? நான் என்ன போய் சொல்லணும்? தந்தை மறந்த சாப்பிட்டு பாரு, மனுஷன் சாப்பிடுவானா? இத வர வர விளையாட்டு ஜாஸ்தியா போச்சு உனக்கு. நான் வெளியில போயிட்டு வரத்துக்குள்ள எல்லாத்தையும் நீ சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். நீ வாந்தி எடுத்தா கூட பரவாயில்ல, இதை சாப்பிட்டு முடிச்சுதான் மறுவேலை. சும்மா இந்த அழுதெல்லாம் வேஷம் போடாத என்கிட்ட, மரியாதை சாப்பிடு. சீதாராமன் பேரெல்லாம் பெருசா வைக்க தெரியுது, ஒழுங்கா ஒரு ரசம் கூட வைக்க தெரியல. நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள எல்லாத்தையும் நீ ஸ்டார்ட் ஆகணும், இல்ல நான் என்ன செய்வேனே தெரியாது. சாணி நில்லுப்பா. ஏன்பா? ஏதோ புள்ள தாச்சி பொண்ணு கையில காசு இல்லாத நேரத்துல இருக்கிறத வச்சு கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சிருக்கா. அதுல கொஞ்சம் உப்பு குறவா இருந்து காரம் குறவா இருந்ததுன்னா அனுசரிச்சு சாப்பிட்டு போறதை விட்டுட்டு இப்படி சத்தம் போட்டு வர்றியே, இது உனக்கே நல்லா இருக்கா? நீங்க சொல்ற மாதிரி உப்பு குறவா இருந்து காரம் குறவா இருந்ததுன்னா அனுசரிச்சு சாப்பிட்டு போயிடலாம். ஆனா இங்க சாதமே குறவா இருக்கு. அவ எனக்கு சோறு எடுக்கும்போது பாத்திரத்துல கரண்டிய சுரண்ட சத்தம் கேட்டது. அப்பதான் சாப்பாடு கம்மியா இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இருக்கிற சாப்பாட்டை நான் சாப்பிட்டு போயிட்டா புள்ளதாச்சு பொம்பளை அவ பட்னியா கிடப்பா. அதை விட நான் இப்படி சத்தம் போட்டு வந்துட்டா மிச்சம் மீதி அவ தான் சாப்பிட்டாவணும். அதனாலதான் அந்த மாதிரி செஞ்சேன். அவன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நானே வந்து அவளை சமாதானப்படுத்திக்கிறேன். நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க. உனக்காவது சமையல் பிடிச்சிருக்க, சாப்பிடு. சீதா, என்னமா இது? அவர் என் சமையல் நல்லா இல்லைன்னு திட்டிட்டு போனாரு. எனக்கு அதை பத்தி கூட கவலை இல்ல, ஆனா ஒரு வாய் கூட சாப்பிடாம போயிட்டாரு. அவரே சாப்பிடாத போ, நான் ஏன் சாப்பிடணும்? நல்லா இருக்குமா நியாயம்? புள்ளத்தாச்சி பொண்ணு நீ பட்னியா இருக்க கூடாதுன்னு அவன் நாடகம் ஆடிட்டு போறான், புருஷன் சாப்பிடாம போயிட்டானேன்னு நீ பட்னியா இருக்க. உங்க ரெண்டு பேர்ல யார் கொடுத்து வச்சவங்கன்னே தெரியல. அந்த கருப்பை அப்படியே சொல்லிச்சு. என்ன கருப்பன் கருப்பன்னு மரியாதை எல்லாம் பேசுற? எனக்கு ஆசை வந்துட்டு அப்படித்தான், என் வீடு என் புருஷன், நான் அப்படித்தான் சொல்லுவேன். நீ நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டி, தலைப்பிரசவமாச்சே, உன்னை விட்டுட்டு எப்படி ஊருக்கு போறதுன்னு யோசிச்சேன். இருக்கிற நிலவரத்தை பார்த்தா இந்த பிரசவம் மட்டும் இல்ல, இன்னும் 10 பிரசவம் ஆனாலும் உன் புருஷனே உன்னை பத்திரமா பாத்துக்குவான் போல இருக்கு. 10 பிரசவமா? மீதி அடேங்க அப்பா, வாழ்க்கை பூரா பிள்ளையார் வேஷமே போட்டுக்கிட்டு நினைக்கிறியா? மகளே உன் சமத்து நடத்து பார்த்து.